பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கனிவான நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்முடைய நற்செய்தி சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 19 அதிகாரம் 45 வசனம் முதல் 49 வசனம் வரை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆலயம் என்பது இறைவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம். எல்லா சமயங்களிலும் ஆலயங்கள் இருக்கின்றன. உலகத்திலே கட்டப்பட்ட கட்டிடங்களிலே மிகவும் பலம் வாய்ந்த, மிகவும் ஆடம்பரமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல அதிசயமிக்க கட்டடங்கள் இறைவனை வழிபடக்கூடிய ஆலய தலங்களாகவே இருக்கின்றன. இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஆலயத்துக்குள்ளே நுழைந்தவர், அங்கு ஆடு மாடு விற்பவர்களையும் வியாபாரிகளையும் அடித்து துரத்துகிறார். இங்கிருந்து அனைத்தையும் எடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என் வீடு என் தந்தையின் வீடு, இது ஜெப வீடு, இதனை கல்வர் குகையாக சந்தை கூடமாக மாற்றிவிட்டீர்களே என்று அவர்களை சாடு. நன்புக்குரியவர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் என்பது கடவுளுக்கு சொந்தமானது. எனவே அது அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. அது புனிதத்தின் தலமாகும், கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கிறார், கடவுளுடைய ஆட்சி தலமாகவும் இருக்கிறார். எனவேதான் இயேசு அந்த ஜெப வீடு புனிதம், அதனுடைய புனிதம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஜெப வீடு அல்லவா? நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆலயங்கள் அல்லவா? அப்படி என்று சொன்னால் நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆளுமை, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உறவுகள் எல்லாமே புனிதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய பிரசன்னத்தின், இறை ஆட்சியின் அடையாளங்களாக. இன்றைக்கு புனித செசிலியாவையும் நாம் நினைவு கூறுகிறோம். இறை இசைக்கும் இறை இசை கலைஞர்களுக்கும் பாதுகாவலராக கருதப்படுவது தான் செசிலியா. அவள் தன்னுடைய வாழ்வை ஒரு அற்புதமான இறை இல்லத்தின் கீதமாகவே வாழ்ந்தார். எனவே அவளை பின்பற்றி நாமும் நம்முடைய நினைவுகளையும் உணர்வுகளையும் உறவுகளையும் புனிதப்படுத்துவோம். கடவுளுடைய பிரசன்னத்தின் ஆலயங்களாக நாம் வாழ்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.